ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி August 25th கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். யுனெஸ்கோ அமைப்போட வியத்தகு கலாச்சார பாரம்பரியங்கள் பட்டியலில் இந்தியா நடன முறையான கர்பா என்னும் நடன முறையினை சேர்ப்பதற்கு இந்தியா பரிந்துரை செய்துள்ளதாம். கர்பான்ற நடன முறையை சேர்க்கிறதுக்காக யுனெஸ்கோ அமைப்போட வியத்தகு கலாச்சார பாரம்பரியத்தில் கடந்த ஆண்டு துர்கா பூஜை யுனெஸ்கோ அமைப்பின் 2022 வியத்தகு கலாச்சார பாரம்பரியங்கள் பட்டியலில் சேர்க்கப்படுது. துர்கா பூஜையை சேர்த்துட்டாங்களா? கர்பா அப்படின்ற நடன முறையை சேர்க்க போகிறாங்க. கர்பான்ற நடன முறை யாராவது முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேசிய செய்திகள். உலகம் முழுவதும் மூவர்ண கொடி ஏற்றம். நிஜமாவா? சுதந்திரம் பெற்றதன் 75th ஆண்டு நிறைவின் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களுக்கும் இந்திய கடற்படை தனது போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களானது 6 கண்டங்கள், 3 பெருங்கடல்கள் மற்றும் 6 வெவ்வேறு நேர மண்டலங்களில் மூவர்ண கொடியை ஏற்றியுள்ளது. பெர்த், சிங்கப்பூர், மஸ்கட், மொம்பாசா, லண்டன், ரியோ டி ஜெனிரோ மற்றும் சாண்டியாகோ ஆகிய இடங்களில் அந்த போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டனவாம். தேசிய மகளிர் காவல்துறையினர் மாநாடு. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் காவல்துறையுடன் இணைந்து 2 நாட்கள் அளவிலான தேசிய மகளிர் காவல்துறையினர் மாநாடு சிம்லாவில் நடைபெற்றது. தேசிய மகளிர் காவல்துறையினர் மாநாடு சிம்லா. யாரோடு இணைந்து? இமாச்சல பிரதேச மாநிலத்தின் காவல்துறையுடன் இணைந்து 2 நாட்கள். இந்த மாநாட்டினை உள்துறை அமைச்சகம் மற்றும் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்தது. இந்த மாநாடு மகளிர் காவலர்களின் சாதனைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவற்றை அடையாளம் காட்டும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் குற்றங்களின் அடிப்படையில் பெண்களின் புதிய பங்களிப்புகள் மற்றும் பொறுப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும். புவி வெப்ப ஆற்றல் மையம் லடாக். லடாக்கில் 14,000 அடி உயரத்தில் அமைந்த நிலப்பகுதியில் புவி வெப்ப ஆற்றலை பயன்படுத்த செய்வதற்கான மையத்தினை ONGC நிறுவனம் கட்டமைக்க உள்ளது. இது இந்தியாவின் முதல் மற்றும் உலகின் மிக உயர்ந்த புவி வெப்ப ஆற்றல் மையமாக விளங்கும். இது லடாக் பகுதியின் ஆற்றல் திறனை இந்தியாவின் தூய்மை ஆற்றல் வளம் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாக வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பினை அதிகரிக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிறுவனம் அதன் கார்பன் தடயத்தை ஈடுகட்டுவதற்காக பின்பற்றிய உத்தியின் ஒரு பகுதியாக புவி வெப்ப ஆற்றல் முன்னெடுப்பானது உள்ளது. அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், துருக்கி மற்றும் நியூசிலாந்து ஆகியவை ஜிகாவாட் அளவிலான புவி வெப்ப உற்பத்தி திறன்களை கொண்டுள்ளன. மெக்சிகோ மற்றும் இத்தாலி 900 மெகாவாட் திறன் கொண்ட மையங்களையும் கென்யா 800 மெகாவாட்டிற்கு மேலான திறன் கொண்ட நிலையங்களையும் கொண்டுள்ள நிலையில் ஐஸ்லாண்ட், ஜப்பான் மற்றும் பிற நாடுகள் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளன. வேத் திட்டம். இந்த முன்னோடி திட்டத்தின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவில் உள்ள நந்தூர்பார் தாலுகாவில் உள்ள பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட அலுவலகத்தின் கீழ் செயல்படும் ஆசிரம சாலைகள், குடியிருப்பு பள்ளிகள் கற்பதற்கான தனித்துவமான ஒரு வழியை பரிசோதித்து வருகின்றன. இந்த முன்னோடி திட்டமானது வேத் திட்டம் எனப்படுது. மகாராஷ்டிராவில் உள்ள நந்தூர்பார் தாலுகாவில் உள்ள பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் அலுவலகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஆசிரம சாலை, குடியிருப்பு பள்ளி கற்பதற்கான தனித்துவமான ஒரு வழியை பரிசோதித்து வருது. இந்த முன்னோடி திட்டத்தை தான் வேத் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாணவர்களை மையமாக கொண்ட அறிவுறுத்தல் உத்தி எனப்படும் ஒரு சுய நிர்ணய கற்பித்தல் முறை என்ற ஒரு புதிய கருத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த முறையில் ஆசிரியர்கள் வகுப்புகளில் பாடங்களை நடத்தும் வழக்கமான நிலையான முறையை பின்பற்றாமல் மாணவர்களுக்கு சவால்களை நிர்ணயித்து குழு செயல்பாடுகள் வடிவில் தாங்களாகவே புதுமையான முறைகளை உருவாக்கி அவர்களின் பாடத்திட்டங்களை கற்பதற்கு ஊக்குவிப்பர். சட்டப்பூர்வ உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பு. தேசிய சட்ட சேவைகள் அமைப்பானது இந்தியா முழுவதும் 365 மாவட்ட சட்ட சேவை ஆணையங்களில் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பை தொடங்கியுள்ளது. தேசிய சட்ட சேவைகள் அமைப்பு இந்தியா முழுவதும் 365 மாவட்ட சட்ட சேவை ஆணையங்களில் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பை தொடங்கியுள்ளது. இது முழு நேர அளவிலான சட்ட உதவி வழக்கறிஞர்களை கொண்டுள்ளது. சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பு என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு குற்றவியல் விசாரணைகளில் தங்களை தற்காத்து கொள்ள இலவச சட்ட உதவியை வழங்குகின்ற தேசிய சட்ட சேவைகள் அமைப்பினால் நிதியளிக்கப்படும் ஒரு திட்டம்.
தேசிய சட்டசேவைகள் அமைப்பானது 1987 சட்டசேவைகள் ஆணைய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன. தேசிய சட்டசேவைகள் அமைப்பு 1987 சட்டசேவைகள் ஆணைய சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு இலவச சட்டசேவைகளை வழங்குவதை இது நோக்கமாக கொண்டது. சர்வதேச செய்திகள். ஓரின சேர்க்கைக்கான தடை ரத்து. சிங்கப்பூர் டு எண்ட் பேன் ஆன் கே செக்ஸ். சிங்கப்பூர் அரசானது திருமணம் என்ற வார்த்தையின் வரையறையை பாதுகாக்கும் காலனித்துவ காலத்து சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் ஆண்களுக்கு இடையே ஏற்படும் ஓரின சேர்க்கை ஒரு பாலின ஈர்ப்பினை குற்றமற்ற நடவடிக்கையாக அறிவித்தது. இதற்கு முன்பாக சிங்கப்பூர் தண்டனை சட்டத்தின் 377A என்ற ஒரு பிரிவின் கீழ் ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவானது இயற்கைக்கு மாறான சில குற்றங்களை வரையறுக்கின்றது. 2018 உச்சநீதிமன்றம் நவ்தேஜ் சிங் ஜோஹர் எதிர் இந்திய அரசு என்ற வழக்கில் ஒருமனதாக 377 பிரிவினை அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று கூறியுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணிகம் சார்ந்த விண்வெளி சூழ்நிலை குறித்த முன்னுணர்வு ஆய்வகம். இந்தியாவின் முதல் வணிகம் சார்ந்த விண்வெளி சூழ்நிலை குறித்த முன்னுணர்வு ஆய்வகமானது உத்தரகாண்டின் கர்வால் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இது பூமியை சுற்றி வரும் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருட்களை கண்காணிக்கும் திறன் கொண்டது. இது விண்வெளி துறையின் ஒரு புத்தொழில் நிறுவனமான திகந்தரா என்ற அமைப்பினால் அமைக்கப்பட உள்ளது. தற்போது பல இடங்களில் உள்ள கண்காணிப்பு நிலையங்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து கூடுதல் உள்ளீடுகளை வழங்கும் வணிக நிறுவனங்கள் ஆகியவை மூலம் விண்வெளி கழிவுகளை கண்காணிக்கும் ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துகின்றது. மாநில செய்திகள். மிதிலா மக்கானாவிற்கு புவிசார் குறியீடு. பீகாரின் மிதிலா மக்கானாவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதன் தாவரவியல் பெயர் வந்து யூரியாலே பெராக்ஸ் சலிஷப். மேலும் இது நீரில் முளைக்கும் ஒரு சிறப்பு வகை விதையாகும். இந்த நடவடிக்கையின் வாயிலாக விவசாயிகள் தங்கள் உயர்மதிப்புள்ள விளைபொருட்களுக்கு அதிகபட்ச விலையை பெற உதவும் என்று எதிர்பார்க்கப்படுது. பீகாரோட மிதிலா பகுதியிலும் நேபாளத்தின் சில பகுதிகளிலும் இது பயிரிடப்படுகின்றது. இது பீகாரிலிருந்து புவிசார் குறியீட்டினை பெற்ற 5வது தயாரிப்பு ஆகும். இதற்கு முன்பாக பாகல்பூரின் ஜர்தாலு மாம்பழம், கதர்னி தான் அரிசி, நவாடாவின் மாகாய்பான், முசாபர்பூரின் ஷாஹி லிச்சி ஆகியவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது எல்லாமே பீகார். இப்போ இது வந்து 5வது பொருள் இந்த மக்கானம். பிரபலமானவர்கள் விருதுகள் மற்றும் நிகழ்வுகள். பாண்டுரங் கான்கோஜி சிலை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தனது மெக்சிகோ பயணத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வேளாண் அறிவியலாளரான பாண்டுரங் கான்கோஜி என்ற இந்தியரின் சிலையை திறந்து வைக்க உள்ளார். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வேளாண் நிபுணர் ஆவார். யார் அப்படின்னா அந்த கான்கோஜி, பாண்டுரங் கான்கோஜி. கான்கோஜி காதர் கட்சியின் ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருவர் ஆவார். 1910 நடைபெற்ற மெக்சிகன் புரட்சி என்ற சர்வாதிகார ஆட்சியை அகற்ற வழிவகுத்ததோடு அது கான்கோஜிக்கு வெகுவாக உத்வேகம் அளித்தது. எந்த வருஷம்? 1910 மெக்சிகன் புரட்சி. இவர் அமெரிக்க பண்ணைகளில் பணிபுரியும் இந்தியர்களுடன் இந்திய சுதந்திரம் பற்றிய கருத்துக்களை விவாதிக்கும் நோக்கத்துடன் அவர்களை அணுகினார். இவர் பாரிஸில் இருந்த பிகாஜி காமாவை அணுகி அவரை சந்தித்ததோடு ரஷ்யாவில் விளாடிமிர் லெனினை சந்தித்தார் மற்றும் மற்ற தலைவர்கள் மத்தியில் இந்திய பிரச்சினைக்கு வேண்டிய ஆதரவினையும் கோரினார். எனினும் அவர் ஐரோப்பாவிலிருந்து நாடு கடத்தப்படுதல் என்ற தண்டனையை எதிர்கொள்ள நேர்ந்ததால் இந்தியாவுக்கும் செல்ல முடியாத நிலையில் மெக்சிகோவில் தஞ்சம் புகுந்தார். மெக்சிகோ நகருக்கு அருகில் உள்ள சாபிங்கோவில் உள்ள தேசிய வேளாண்மை பள்ளியில் அவர் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். சோளம், கோதுமை, பருப்பு வகைகள் மற்றும் ரப்பர் ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்து அவற்றுள் உறைபனி மற்றும் வறட்சியை தாங்கும் வகைகளை அவர் உருவாக்கச் செய்தார். இவர் மெக்சிகோவில் ஒரு புகழ்பெற்ற வேளாண் அறிவியலாளராக மதிக்கப்பட்ட நிலையில் மெக்சிகோவில் பசுமை புரட்சியை கொண்டு வந்ததற்கான ஒரு சில முயற்சிகளின் ஒரு அங்கமாக விளங்கினார். 1947 பிறகு பாண்டுரங் இந்தியா திரும்பினார். வானியல் மற்றும் வானியற்பியல் தொடர்பான 15வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி. ஜார்ஜியாவின் குட்டாசி நகரில், ஜார்ஜியாவோட குட்டாசி நகரில் நடைபெற்ற 15வது சர்வதேச வானியல் மற்றும் வானியற்பியல் 2022
ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி 5 பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து மொத்தம் 5 மாணவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் பதக்கம் வென்றுள்ளனர். இப்போட்டியில் மாணவர்கள் 3 தங்கம், 2 வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர். பதக்கப்பட்டியலில் சிங்கப்பூருடன் இணைந்து இந்தியா 3வது இடத்தை பிடித்தது. இந்திய அணியானது ஈரான் அணி 5 தங்கம், கெஸ்ட் அணி 4 தங்கம், 1 வெள்ளி ஆகியவற்றிற்கு சற்றே பின்தங்கியுள்ளது. ராகவ் கோயல் மிகவும் சவாலான ஒரு தத்துவார்த்த கேள்விக்கான சிறந்த பதிலை வழங்கியதற்காக ஒரு சிறப்பு பரிசை பெற்றார். வானியல் மற்றும் வானியற்பியல் தொடர்பான சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி என்பது ஒரு வருடாந்திர போட்டியாகும். மேலும் இது சர்வதேச அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் ஒன்றாகும். 25th கரண்ட் அஃபேர் ஓவர். 26th கரண்ட் அஃபேர் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்